வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம சங்கர் டைரக்ஷனில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சு வந்திருக்க இந்தியன் 2 படத்துக்கு எப்படி சென்சார் கார்டு கொடுத்துருக்காங்க, அந்த படத்துக்குள்ளே என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த இந்தியன் 2 2017 நடந்த பிக்பாஸ் சீசன் 1, அதாவது ஓவியா கலந்த சீசன்ல இந்த படத்தை லான்ச் பண்ணாங்க. அப்போ தொடங்கப்பட்ட படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. சரியாக பார்த்தா 7 வருஷம் ஆச்சு இந்த படம் ஆரம்பித்து முடிக்கிற காலகட்டத்தை கணக்கு போட்டால். எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ் சினிமா ஒரு படம் ஆரம்பித்து இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் ஆகி பார்த்தது இந்த ஒரு படம் தான். இதுக்கு முன்னாடி பல உப்மா படங்கள் இது மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ லேட்டானாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு படம் லேட்டாக ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் நிச்சயமாக ஒரு பண்டில் படமாக தான் இருக்கும். எதையோ ஒன்று சேர்த்து கலந்து முடிச்சு விட்டு ஒரு உப்மா மாதிரி தான் எடுத்து வைப்பாங்கன்னு பல பேர் நினைப்பாங்க. ஆனால் இந்த படம் அப்படி இல்லை. என்னதான் இந்த படம் எடுக்க இத்தனை வருஷம் பிடிச்சாலும் வருஷங்கள் ஆக ஆக இந்த படத்தை இன்னும் நல்லா செதுக்கி மெருகேற்றி இப்போ இந்தியன் 2 இந்தியன் 3 ரெண்டு பாட்டாக எடுத்து வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள். இந்தியன் 2 நிச்சயமாக ஒரு ஹிட் படம் தான். ஆனால் இந்தியன் 3 தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்த படங்களில் எதுவுமே 1000 கோடி கலெக்ஷனை பார்த்ததில்லைல்ல. அதை டச் பண்ண போகிற மொதல் படம் இந்தியன் 3 தான். இதை இப்பயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, இந்த இந்தியன் 2 படத்துடைய சென்சார் கார்டு டீடைல பார்க்கலாம். இந்தியன் 2 இந்த படம் சென்சாரான டேட் 4/7/2024. சென்சார் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. புது படம் தான். இந்த படத்தில் டியூரேஷன் 180 minutes.04 seconds, அதாவது 3:04. இன்டர்வெல்லாம் சேர்ந்தால் படம் முடிய கிட்டத்தட்ட 3.5 நேரம் ஆயிடலாம். ஒரு பெரிய படம். சங்கருடைய பெரும்பான்மையான ஹிட் படங்கள் இந்த சைஸில் தான் இருக்கும். இந்தியன் பார்ட் 1 கிட்டத்தட்ட 3 நேரத்துக்கு மேலே எடுக்கப்பட்ட பெரிய படம் தான். ஒரு மிகப்பெரிய கிரியேட்டர் படத்தை இப்படி தான் எடுப்பாங்க. என்னுடைய படம் 2 நேரம் தாண்டக்கூடாது, 1.5 நேரம் தாண்டக்கூடாது, இங்கிலீஷ் படம்லாம் அவ்வளோ தான் எடுக்கிறாங்கன்னு நம்ம ஊரில் பல பேர் சப்ப கட்டு கட்டலாம். ஆனால் ஹாலிவுட்லேயே மிகச்சிறந்த படங்கள் எல்லாமே பெரிய சைஸில் தான் இருக்கும். இந்தியன் செகண்ட் பார்ட்டே 3 நேரம்னா அப்போ தேர்ட் பார்ட் எவ்வளோ இருக்கும்? அப்போ மொத்தமாக இவங்க எவ்வளோ எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. படத்துடைய லென்த்து காரணமாக ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரிச்சிட்டாங்களாம். ரெண்டு படத்தையும் எடிட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 6 நேரத்துக்கு மேலே இருந்து தான். டைரக்டர் சங்கர் இந்த படத்தை ஒரு காவியம் மாதிரி ரசித்து எடுத்திருக்காரு போல இருக்கு. மக்கள் என்ன தான் இந்த படத்தை ட்ரால் பண்ணி குறை சொல்லி கலாச்சாலம், எல்லார் வாயும் படம் ரிலீஸ் ஆன மொதல் ஷோலே மூடிடும். எல்லா குறை சொன்ன வாயும் படம் ரிலீஸ் ஆன மொதல் ஷோலே மாற்றி பாராட்ட போது பாருங்கள். இது ஒரு US சர்டிஃபிகேட் படம். இந்த படத்துக்கு ட்ரையாங்கிள் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கட் டீடைல்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், சென்சார் கொடுத்து டி பாலமுரளி. மொத்தம் இந்தியன் 2 படத்துக்கு 5 சென்சார் கட் கொடுத்துருக்காங்க. அதில் நான் கட் நம்பர் 1 ஸ்மோக்கிங் டிஸ்க்ளைமரை நல்லா போல்டு ஃபாண்ட்டில் பெரிய சைஸில் போடுங்கன்றாங்க. கட் நம்பர் 2 ரீப்ளேஸ் த லேபிள் பிரைப் மார்க்கெட். பிரைப் மார்க்கெட்னு ஒரு லேபிள் போட்டிருக்காங்களாம், அதை எடுத்துருன்றாங்க. கட் நம்பர் 3 மாடிவேத விஷுவல் ஆஃப் பாடி எக்ஸ்போஷர் கிளீவேஜ். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வர ஒரு ஐட்டம் சாங், கேலண்டர் சாங் ஒரு ஐட்டம் சாங் இருக்கு, அதில் தான் இந்த கட் போட்டிருப்பாங்க. கட் நம்பர் 4 ரீப்ளேஸ் த வேர்ட் தோத்தா. இந்தியன் ஃப்ரம் டர்ட்டி இந்தியன். இதெல்லாம் படு பயங்கரமான கெட்ட வார்த்தைங்களாம். ஓடிடியில் வர படங்களுக்கு இதை விட 100 மடங்கு வார்த்தைகள் இருக்குது. ஆனால் தியேட்டர் ஸ்க்ரீனில் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு தூக்கிட்டாங்க. அடுத்து கட் நம்பர் 5 அப்ளிகன் டு ப்ரொவைட் NOC ஃபார் யூசிங் அதர் காப்பி ரைட் கண்டென்ட் இன் திஸ் ஃபிலிம் ஆர் மாடிஃபை த சீக்வன்ஸ். எதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வர சில சீன்ஸ் இந்த படத்தில் அங்கங்கே ஃப்ளாஷ்பேக்காக வரலாம். அதுக்கு அந்த படத்தோட ப்ரொடியூசரானா ஏஎம் ரத்னத்துக்கிட்ட NOC வாங்குங்க, அப்படி வாங்கிட்டா அந்த படத்தில் இருக்க கண்டென்ட்டை இதுலேயும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அந்த பர்மிஷன் வாங்கி அந்த படத்தில் வர சீன்ஸ்லாம் இதில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் இந்த படத்தை கூட நம்ம உடனே கனெக்ட் ஆக முடியும். ஸோ இவ்வளோ நாள் பொறுத்திருந்ததுக்கு ஒரு நல்ல விருந்தாக இந்த இந்தியன் 2 அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. 1996 இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த படத்துடைய டீட்டெயிலான சென்சார் சர்டிஃபிகேட், அந்த படத்துக்குள்ள என்னென்ன சென்சார் கார்டெலாம் கொடுத்துருக்காங்கன்றத எக்ஸ்க்ளூசிவாக வேற ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்கணுன்றவங்க அதை போய் பாருங்கள். காலத்தின் கோலம் ஒரு சில மாதமாக பெரும் சுமை காரணத்தால் ஒரு சில படங்களுக்கு ரிவ்யூ போடல. ஆனால் நான் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த இந்தியன் 2 மட்டும் விட்டுறவே கூடாது. என்னானாலும் இந்த படத்தை பற்றி பேசியே ஆகணுன்றதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். சமீபத்தில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே ஒரு 3 படங்களுக்கு தான் ரிவ்யூ போகணும்னு நினச்சேன். அது என்னென்னா, விஜய் சேதுவோடைய மகாராஜா, இன்னொன்று பிரபாஸுடைய கல்கி, அடுத்து ஹாலிவுட் படமான மேட் மேக்ஸ் ஃபியூரியஸா. இந்த 3 படத்தை பற்றி மட்டும்தான் ஐயோ பேசணும்னு நினச்சினேன்னு ஃபீல் பண்ணேன். அதை தவிர்த்து தேட்டர் ரிலீஸ் ஆன பெரும்பான்மையானவை, அது தமிழோ தெலுங்கோ ஹிந்தியோ ஹாலிவுட்டோ, அனைத்துமே மிக மிக மட்டரகமாக தான் இருந்தது. வேலை பழு கால சூழ்நிலையின் காரணமாக இந்த படத்தோட ரிவ்யூலாம் போட முடியல. ஆனால் இந்தியன் 2 டீட்டெயிலான ரிவ்யூ நிச்சயம் உங்களை வந்து சேரும். பாருங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எத்தனை பாசிட்டிவ் மீம் கண்டென்ட் வெளியே வரப்போகுது. த பெஸ்ட்டு சீன்னு அந்த படத்துலேருந்து எத்தனை வீடியோ எடுத்து அவங்கவுங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பாருங்கள். இந்தியன் 2 வெற்றி கொண்டாட்டத்தில் சந்திப்போம். இது சாதாரண தாயத்தில்லை, எங்க 10 ரூபாய்க்கு மேலே கொடுத்தவங்க கையை நீட்டுங்கோ. இது ஈயத்துல செஞ்ச தாயத்தில்லை, தலைச்சாம்புல தலையில மையெடுத்து அதிலே தயாரிச்ச தாயத். இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணி கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம். நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும், வந்து நின்னது குத்தவாடா.